நீங்க ஏன் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சீங்க, நாங்க எதுக்கு நாம் தமிழர் கட்சியில வந்து இணையணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு பதிலா வந்து இந்த காணொலியை நான் பேசுறேன். இதுல வந்து நாம் தமிழர் கட்சியோடைய கொள்கைகளை பத்தி நான் சில கொள்கைகளை சொல்றேன். அதனாலதான் நாங்க இணைஞ்சோம். அது என்னங்கிறத நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான தேவை வந்து நீர். மனிதன் வாழ்றதுக்கு முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு நீர், உணவு, வேலை வாய்ப்பு, கல்வி, மருத்துவம். இதெல்லாமே மனிதன் வாழ்வதற்கு மிகவும் அடிப்படை தேவை. இதை வந்து இலவசமாகவும் தரமாகவும் கொடுக்க முன் வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். நம்ம வந்து இதை ஒன்னு ஒன்னா பார்ப்போம். நீர் வள பெருக்கம், இதை சொல்லும் போது எனக்கு வந்து பாரதியாரோட ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர்வையை போருணை நதி பல மேவியாறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் பாடுவாரு. ஏன்னா அந்த காலத்துல வந்து காவிரி தென்பெண்ணை பாலாறு இந்த மாதிரி நிறைய ஆறுகள் வந்து செழித்து வேளாண்மை வந்து மிகவும் நிறைய இருந்த காலகட்டம் வந்து அவர் பாடினாரு. ஆனா இப்ப வந்து அவர் வந்தாருன்னா அப்படி பாட மாட்டாரு கண்டிப்பா. ஏன்னா அப்படி இருக்கு நம்மளோட நீர்நிலைகள், குளம், கம்மாய் எல்லாமே. அப்படிப்பட்டு பயன்பாடு இல்லாம இருக்கிற நம்ம அந்த நீர்நிலைகளை வந்து மீண்டும் பயன்பாடு கொண்டு வந்து, அதாவது குளம், கண்மாய், ஏரி, வீட்டுல இருக்கிற கிணறு எல்லாத்தையுமே நம்ம வந்து தூர்வாரி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து நீரை வந்து மழை நீரை வந்து வீணாக்காம அதுல சேமிச்சு மக்களுக்கு வந்து நிலத்தடி நீர்ல இருந்து குடிநீர் வழங்குறதா நாம் தமிழர் கட்சியோட முக்கிய கொள்கை. நமக்கு வந்து மழை பெய்யறது வந்து இப்ப சுத்தமா குறைஞ்சது காரணம் நம்மளோட மரங்கள் அழிஞ்சுக்கிட்டே வர்றது. மழை வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 4000 DMC பெய்யுதுன்னா நம்ம 1500 DMC தான் பயன்படுத்துறோம். இது எல்லாமே கடல்ல சென்று வீணா கலக்குது. அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த குளம், கண்மாயெல்லாம் பயன்பட்டது. ஆனா இப்ப வந்து அது பயன்பாடுல இல்லாதனால அதை வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து அதை சரி பண்ணி மறுபடியும் அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு நீர் வளத்தை பெருக்கிறோம். இதனாலதான் நாங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சோம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட குடிநீர், இலவச குடிநீர், மக்களுக்கு அத்தியாவசிய தேவை தண்ணீர். அது வந்து இலவசமா கிடைக்குதா இல்ல, அந்த வந்து இலவசமா மக்களுக்கு சுத்தமான தண்ணீரை கொடுக்கணுங்கிறதா நாம் தமிழர் கட்சியோட முக்கிய கொள்கை. நம்ம வந்து நீர் வளங்களை வந்து பெருக்கினாலே நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீர் பெருகும். அது போக தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியில வர கழிவு நீரை வந்து சுத்தமா தடை செய்து அதை வந்து ஆறுகள்ல குளங்கள்ல கலக்காம தடை செய்யணும். இது வந்து முக்கிய ஒரு வேலை. அது போக நிலத்தடி நீரை பெருக்கிறதுக்கு வீட்டுல இருக்க கிணறுகள்ல மழைத்தடி நீர், மழை நீரை வந்து சேமிச்சு கிணறை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். மக்கள்ல வீட்டுல உள்ள எல்லாமே பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது ஒரு முக்கிய வேலை. இந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு நிலத்தடி நீர் வந்து பெருகி நமக்கு வந்து தண்ணீர் வந்து அதிகமாக கிடைக்கும். நம்ம ஆழ்துளை கிணறு வந்து முற்றிலுமா தடை பண்ணிடுவோம். நிலத்தடி நீர் மட்டும்தான் மக்களுக்கான ஆதாரமா செயல்படும். இது வந்து இலவச குடிநீர். இதனாலதான் நாங்க வந்து கட்சியில இணைஞ்சிருக்கிறோம். நீங்களும் வந்து இதுக்காக தான் இணையணும்னு நாங்க வந்து சொல்றோம். முக்கியமா மூணாவது பாத்தீங்கன்னா வேளாண்மை. நம்மளுக்கு வந்து சாப்பாடு, தண்ணி, அப்புறம் வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியம். விவசாயம் வந்து அழிஞ்சுக்கிட்டே வர்றத தடுக்கணும். விவசாய நிலத்தை தொழிற்சாலைகள் கொண்டு வர்றத தடை செய்கிறோம். விவசாய நிலங்களில் தொழிற்சாலை வந்தா வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்காது. அப்போ நம்மளுக்கு வந்து 3 நேரம் சாப்பாடு போடுற முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா விவசாயம். அதை அரசாங்க தொழிலா அறிவிப்போம். இது அண்ணன் சொல்ற முக்கியமான ஒரு கொள்கை. விவசாயம், இயற்கை சார்ந்த வேலை வாய்ப்பு, இது வந்து மக்களுக்கு வந்து அரசு வேலையை அறிவிச்சு இதை வந்து மக்களுக்கு கொடுக்கறது, இதுதான் முக்கியமான ஒண்ணு. இயற்கை சார்ந்த வேலைகள் செய்யும் போது நமக்கு வந்து நாட்டு சார்பான, அதாவது இயற்கை உரங்கள் போட்டு இயற்கை முறையில விளைய வச்ச உணவுகள், நாட்டு உணவுகள் எல்லாமே மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதையும் மரபணு மாற்றி நம்மளுக்கு தயாரிக்கிற விஷயங்களையும் தடை முடிந்தவரை தடை பண்ணி நம்ம வந்து இயற்கை சார்ந்த உணவுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும். நியாய விலை கடையில இயற்கை சார்ந்த உணவு பொருள், அதாவது நாட்டு சர்க்கரை போன்றவைகளும் தரமான உணவுப் பொருட்கள் மட்டுமே வீடுதோறும் வந்து வழங்கப்படும். இது வந்து கட்டாயமாக உள்ள ஒரு கொள்கை. இது மக்களுக்கு மிகவும் தேவையானது. இது வந்து நாம் தமிழர் இதுக்காக தான் நாங்க வந்து இணைஞ்சிருக்கோம். விவசாயம் அரசாங்க வேலையாக அறிவிக்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி. தரமான, சமமான, சுமையில்லா கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கப்படும். நம்மளுக்கு வந்து குழந்தைகள் சுமை இல்லாத கல்வி கற்கணும். அவங்களோட தனித்திறன் என்னங்கிறத அறிஞ்சு அதையும் மேம்படுத்தி அதை வந்து அவங்களுக்கு முக்கியமாக கற்றுக் கொடுத்து மித்த உள்ள பாடங்களை துணை பாடமா வந்து குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறது, இதுதான் முக்கியமான ஒரு கொள்கை. கட்டணம் மட்டுமே தனியார் நிறுவனங்கள் வசூலிக்கணும், இதுதான் ஒரு முக்கியம். அரசு வேலை பார்ப்பவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்களோட குழந்தைகளை கண்டிப்பா அரசு பள்ளி கல்லூரிகள்ல தான் சேர்க்கணும். அப்படி அதை மீறுபவர்கள் அரசு சார்பாக எந்த ஒரு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அரசாங்க வேலை கிடையாது, அரசாங்கம் கொடுக்குற எந்த சலுகைகளும் அவங்களுக்கு கிடையாது. இது வந்து கண்டிப்பான கொள்கை. தனியாரிலும் அரசு பள்ளியிலும் சமமான ஒருநிலையான கல்வி. அடுத்து பாத்தீங்கன்னா இலவச மருத்துவம்.
தனியாருக்கு ஏற்ப அரசு மருத்துவத்திலையும் அரசு மருத்துவமனைகளையும் மேம்படுத்தப்படும். தனியாருக்கு சரிசமமான கருவிகள் எல்லாமே அரசு மருத்துவமனையில செயல்பட்டு கொண்டு வந்து 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் 1000 பேருக்கு 8 செவிலியர் போன்ற நிறைய கொள்கைகள் வந்து அன்னை வச்சிருக்காங்க. தரமான மருத்துவம், உடனடியான மருத்துவம், அது போக ஊர்தி ஆம்புலன்ஸ்னு சொல்ற மருத்துவ ஊர்தி வந்து அதோட நிறைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதிலே நிறைய வசதிகளோட நம்ம வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை சொல்லிக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான கொள்கை. இலவசமான மருத்துவம், உடலுக்கு சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் போன்ற இயற்கை மருத்துவத்தையும் ஊக்குவிச்சு அதையும் வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வந்து அதை வந்து கற்றுக் கொடுக்குறோம். இது வந்து முக்கியமாக ஒரு கொள்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா மது புகையிலை ஒழிப்பு. இது வந்து கண்டிப்பாக இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒன்று. இப்போ நடக்கிற வன்கொடுமைகள், நிறைய விபத்துகள், பெண் வன்முணர்ச்சிகள், இது எல்லாத்துக்குமே எல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா மது. இதை வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்கணும். இது வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல போடுறது மது புகையிலை ஒழிப்பு. இது வந்து அன்னை கட்டாயமாக அவங்க சொல்கிறது. தமிழ்நாட்டில் நிறைய கலவரங்கள், பிரச்சனைகள், விபத்துகள் எல்லாமே குறையும் இதனால். அப்போ வந்து மக்கள் உடம்புக்கு நிறைய நோய் வர்றதுக்கு காரணம் இந்த மது புகையிலை உடல் நலத்திற்கு கேடு சொல்கிறோமே தவிர அதை வந்து நம்ம வந்து அதை வந்து தடுக்க மாட்டேங்கிறோம். அப்போ உடல் நலத்திற்கு கேடான விஷயம் தடுக்கப்படும். மக்களுக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து மது கடைகள் நிறைய இருக்குது. அப்போது கல்வி இருக்க வேண்டிய இடத்துலலாம் மது கடைகள் அதிகமாக இருக்குது. அப்போ குழந்தைகள் நிறைய நடந்து போய் படிக்கிற அளவுக்கு இருக்கிற கல்வியை மது கடைகள் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கல்வி நிறுவனங்கள் மட்டுமே செய்யப்படும். மது வந்து கட்டாயமாக ஒழிக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகிழி பயன்பாடு. இப்போ வந்து நம்ம சுற்றுச்சூழலை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படுத்திக்கிறோம். இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் கெடுத்தாச்சு. அது மிச்சம் இருக்கிற வளங்களை காப்பாற்றுறது தான் நம்ம நாம் தமிழர் கட்சியோட முக்கிய இது. மண்ணுக்கான, மக்களுக்கான, இயற்கைக்கான அரசியல், அனைத்து உயிருக்குமான அரசியல். இதை எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னிறுத்தினது கிடையாது. சுற்றுச்சூழலுங்கிறது எந்த ஒரு அரசியல்லையும் கிடையவே கிடையாது. சுற்றுச்சூழல் பாசறை, மகளிர் பாசறை, இந்த மாதிரி நிறைய பாசறைகள் கட்டமைச்சு அதுல இருந்து மக்களுக்கு தனித்தனியாக நிறைய கொள்கைகளை வந்து வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது எல்லாமே ரொம்ப கம்மியான 10% தான். இதுல இன்னும் நிறைய இருக்கு. நிறைய குருதி குடை பாசறை, மக்களுக்கு வந்து உயிருக்கு தேவையானது, மக்களுக்கு தேவையானது, மண்ணுக்கு தேவையானது, அனைத்து உயிர்களுக்குமான முக்கிய அம்சங்கள் எல்லாமே உள்ள கொள்கைகள் தான் நாம் தமிழர் கட்சியோடது. மொத்தம் வந்து நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா 21 பாசறைகள் இருக்குது. அந்த பாசறைகளோட அனைத்து விஷயங்களையும் வந்து நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில் நான் தெளிவாக ஃபுல்லாக சொல்கிறேன். இது வந்து நம்மளை கட்சியோட கொள்கைகள். நான் சொன்னது 10% தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னது வந்து நெகிழி பயன்பாடு. நம்ம வந்து மக்கிற குப்பை, மக்காத குப்பைன்னு இருக்கோம். நம்ம இயற்கையை அழிக்கிறது காரணம் அந்த மக்காத குப்பை தான். அது மாதிரி இந்த கருவேல மரம், இதெல்லாமே நம்ம இயற்கைக்கு புறம்பான விஷயங்கள். இதுவரைக்கும் இருந்த நெகிழிகள் வந்து ரோடு அதாவது சாலை அமைக்க வந்து பயன்படுத்தி இனி வந்து நெகிழி பயன்பாடத்தை மொத்தமாக தடை பண்ணி நம்மளுக்கு தேவையான துணி பைகள், துணியாலான அந்த விஷயங்களை மட்டுமே சுலபத்தில் மக்கி போகிற விஷயங்கள், இலையில் சாப்பாடு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னிறுத்தி இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையை கொண்டு வர்றது தான் நாம் தமிழர் கட்சியோட முக்கிய கொள்கை. மக்களுக்கான, மண்ணுக்கான தேவையான முக்கியமான இப்போ ஒரு மாற்றம்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது எல்லாமே வந்து கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சி நம்ம மக்களுக்கான மனசாட்சி தகுந்த இது மாதிரி நிறைய இருக்குது. லஞ்சம் ஒழிப்பு, வேலையின்மைக்காக இயற்கை சார்ந்த வேலை வாய்ப்புகள், அப்புறம் வேளாண்மை, இது வந்து நிறைய விஷயங்கள் உள்ள நிறைய கொள்கைகள் இருக்குது. மின்சாரம், அதாவது நம்ம மறுசுழற்சி மின்சாரங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு வர்றது தான். ஆனால் மக்கள் வந்து ஏற்றுக்க முடியாததுன்றி எதுவுமே கிடையாது. இது மக்களுக்கு தேவையான அத்தியாவசியங்கள். அப்போது இதுதான் நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம். பெண்களுக்கு 50% இட ஒதுக்கீடு எல்லா துறையிலும் எல்லா இடத்திலும் கொடுக்குற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.